அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ரீம் ரீம் க்ரீம் என்றால் என்ன, அதன் அர்த்தத்தை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பீஜ மந்திரங்கள் என்பது ஆலமர விதையை போன்றது. இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரம் எப்படி ஒரு சிறிய விதையில் இருந்து தோன்றுகிறதோ அதே போன்றுதான் பீஜ மந்திரங்களும். பீஜ மந்திரங்களை நாம் பயபக்தியுடன் நியமம் நிஷ்டையோடு ஜெபித்தோமே ஆனால் மந்திர சக்தி சீக்கிரமாகவே நமக்கு கிடைத்துவிடும். அந்தந்த பீஜ மந்திரத்தின் அதிதேவதை நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஆசிகளையும் வழங்குவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. பீஜ மந்திரங்களை ஜபிப்பதற்கு நேரம் காலம் எதுவும் பார்க்க தேவையில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபித்து கொள்ளலாம். ஆனால் சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. கழுத்தில் ருத்ராட்சம் மாலை இருந்தால் மேலும் அதிக சக்திகளை பீஜ மந்திரங்கள் நமக்கு கொடுக்கும். இப்படி ஒரு அற்புதமான பீஜ மந்திரங்களை நாம் தினமும் ஜபித்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அந்தந்த பீஜ மந்திரத்தின் தேவதைகளுக்குரிய தேவதைகளின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது ஸ்ரீம் என்கிற பீஜ மந்திரத்தின் அர்த்தத்தை நாம் காணலாம். ஸ்ரீம் என்றால் என்ன? ஸ்ரீம் என்கிற பீஜ மந்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. ஸ்ரீம் என்று மட்டும் தினம் 108 முறை ஜபம் செய்தால் செல்வ பலம் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உங்களை கேட்காமலே வரும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். வியாபாரத்தில் லாபம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும். ஆகையால் நண்பர்களே, ஸ்ரீம் என்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பூஜை வேளையில் காலையில் 108 முறை ஜபம் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்பொழுது ரீம் என்கிற மந்திரத்தின் அர்த்தத்தை நாம் காணலாம். ரீம் என்கிற பீஜ மந்திரம் அம்பிகைக்கு உரியது. ரீம் என்ற மந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை போல் சிறப்பு வாய்ந்தது. ரீம் என்ற பீஜ மந்திரத்தை மனதில் இருத்தி மனதை அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்தி ஜபித்தால் முக்காலமும் உணரும் ஞானம் கிட்டும். மரணத்தை வென்று மகத்தான வாழ்வை பெறலாம் என்று திருமூலர் கூறியுள்ளார். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு. ஆகையால் முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லை என்கிறார் அபிராமி பட்டர். ஆகையால் ரீம் என்கிற இந்த அம்பிகைக்கு உரிய பீஜ மந்திரத்தை தினந்தோறும் காலையில் பூஜை வெளியில் நாம் ஜபித்து அம்பிகையின் அருளாசியை நாம் பெறலாம். இப்பொழுது கிரீம் என்கிற மந்திரத்தின் அர்த்தத்தை நாம் காணலாம். கிரீம் என்கிற மந்திரம் காளி தேவிக்கு உரிய பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் தினந்தோறும் பூஜை வேளையில் 108 முறை ஜபம் செய்யலாம். காளி தேவி உபாசகர்கள், காளி தேவியின் மந்திரங்களை சித்தி செய்ய கொள்ள விரும்புபவர்கள், காளி தேவியின் ஆசியை பெற நினைப்பவர்கள் முதலில் இந்த கிரீம் என்கிற மந்திரத்தை 108 விதம் தினந்தோறும் ஜபித்து வந்தால் காளி தேவியின் பரிபூரண ஆசி கிடைத்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். ஆகையால் நண்பர்களே, பீஜ மந்திரங்களை ஜபம் செய்வதால் பூர்வ ஜென்ம வாசனைகள் என்ற எண்ணப்பதிவுகள் குறைகின்றன. மனம் ஒன்றிய மந்திர ஜபத்தால் அந்த மந்திரத்துக்கு உரிய தெய்வங்களின் காட்சி கூட நமக்கு கிடைக்கலாம். மந்திர ஒளி அதிர்வுகள் நம் உடம்பில் உள்ள 72,000 நாடி நரம்புகளில் சில சலனங்களை உண்டாக்குகின்றன. மந்திரத்துக்கு உரிய தேவதையின் உதவி சாதகனுக்கு கிடைக்கிறது. அவன் உடம்பில் குண்டலினி சக்தி கிளர்ந்து எழுகிறது. அதன் மூலம் சில சக்திகள் அவனுக்கு கிடைக்கிறது. பூர்வ ஜென்ம வாசனையால் அழுக்கு படிந்த ஒருவனின் உடம்பும் மனமும் ஆத்மாவும் சுத்தமாகி விடுகின்றன. முதலில் உடலுக்குள் சில மாற்றங்கள் நமக்கு தெரியாமலே உண்டாகின்றன. பின் நமது உள் உடம்பு மந்திர உடம்பாக மாறிவிடுகிறது.
ஆகையால் நண்பர்களே, இந்த பீஜ மந்திரங்களை ஆத்மார்த்தமாக ஜபம் செய்து எல்லாவித நன்மைகளையும் பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். அவர்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.